இந்த வீடியோதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேர்ட்ஸை பற்றி நான் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் அவங்கள வந்து சேரும். இப்போ எதுக்காக நான் எடுத்தோன்னா பிஞ்சர்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாற்றிக்கிட்டே இருக்கேன், உனக்கு இடம் மாற்றுறத விட வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் எதுக்காக இடம் மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை எக்லே பண்ணிடுச்சு, ரெண்டு கிளச்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறமும் நான் அந்த கேஜில் வச்சுருந்து ஃப்ரீ ஃப்ளைட் விடலை அப்படின்னா எக் பைண்டிங் ஆகும். எக் பைண்டிங்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி எக் பைண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன். எக் பைண்டிங் வந்து எல்லா பேர்ட்ஸுக்குமே ஆகும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தமிழில் சொன்னேனா உங்களுக்கு புரியும், பட் நீங்கள் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கான வீடியோ போடுறேன். இந்த புறாவையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த கண்ணோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த புறாவை பற்றி போட்டிருந்தேன். இதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்றதுக்காண்டி தான் மேக்ஸிமம் இந்த வீடியோ போடுறேன். நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி மருந்து கொடுக்கணும்னு எதுவுமே தெரியலை. நான் ஒன் டைம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்த மருந்து, அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பேர்த்த கேட்டேன். அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை ஒன் டைம் வந்து மேக்ஸிமம் ரெண்டு ட்ராப் கூட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் பரவாயில்ல, ரெண்டு கண்ணுமே ஓப்பனில் தான் இருக்குது. அப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு தெரில, அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் பொறிகளில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த புறா வந்து மற்ற புறாவை விட நல்லாவே பொறிகளில் விரும்பி சாப்பிடும், அதுக்காக நான் பொறிகளில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐ ட்ராப்ஸையுமே மாற்றிட்டேன். இப்போ நான் ஊற்றுறது வந்து சிப்லாக்ஸ் ஊற்றுறது இல்லை, இதுதான் ஊற்றிக்கிட்டுருக்கேன். இது வரலாம் ரிசல்ட் நல்லா கொடுக்குது. நம்மளோட கன்னியாஸ்திரி இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது, நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததை விட. இதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் மேலே வச்சுருந்த மாதிரி போட்டிருந்தேன். நமக்கு வந்து இந்த கேஜ் மாத்திரை வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. எல்லாருமே வந்து ஒருத்தர்லாம் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்காக நீ பேர்ட்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படிலாம் கிடையாது, நம்மளோட ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன். நான் வந்து எந்த பேர்ட்ஸ் எடுத்தாலும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கும். ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. பஜ்ஜீஸும் அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இப்போ புறாகும். நம்ம மேக்ஸிமம் நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சாதா புறாலாம் பார்த்தீங்கன்னா நான் இடம் மாற்றவே இல்லை, அதே இடத்துல ஏதோ இருக்குது சாதா புறா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மறுபடியும் முட்டை வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது தோல் முட்டை இல்லை, அது உட்காந்து உடச்சிருச்சு அது போடுற முட்டை ஃபுல்லாக. நான் அதையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து ரெண்டு ஜோடி புறா வாங்கியிருக்கோம், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுக்கு மேலே வந்து இன்னொரு பார்ட்டிஷன் கேஜ் செட் பண்ணிட்டேன், அதை மேலே இருந்த கேஜை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆங்கிளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அதில் தான் புறா வச்சுருக்கேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் என்ன புறான்ட்டு. இந்த கேஜில் தான் புறா வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கேஜ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் பேரடைஸில் இருந்துச்சு, இதில் தான் வந்து ஷார்டின் வச்சுருந்தாப்புல. இப்போ வந்து இந்த கேஜ் வந்து திரும்ப நம்மள்கிட்டே வந்துருச்சு, இதில் தான் நான் புறா வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வாங்கிட்டு வந்த புறாவை காட்டுறேன். அதுக்கிடையில் உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து என்ன புறாவை இருக்கும்ன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் மேலே போயிட்டு நம்மளோட சாதா புறா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் நம்ம புறா இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம இந்த இடத்துலேருந்தே தண்ணி எடுக்கிற மாதிரி. ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம கீழேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பைப் ஒன்று போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி தான் இருக்கு, நான் திறந்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ள பார்த்திங்கன்னா அஞ்சு புறா தான் இருக்குது. நம்மளோட சாதா புறா, கர்ணம் புறா, அப்புறம் கொண்ட புறா மேல் மட்டும் இருக்குது.
நம்மளோட கர்ண புறாவும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் முட்டை வைக்கலை. நம்மளோட சாதா புறாவும் நெக்ஸ்ட்டு முட்டைக்கு ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். இது என்ன ப்ராப்ளமாக இருக்கும், எதனால் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா முட்டை வைக்கிது, இன்குபேஷனில் உட்காருது, ஆனால் உட்காந்து உடச்சிருது முட்டையை. நான் உள்ளே ட்ரே வச்சுருக்கேன். இப்போ ட்ரே வச்சா கரெக்டாக இருக்குமா, இல்லை ட்ரே வைக்க வேணாமான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எந்த புறாவையும் நான் இடமாற்ற போகிறதில்ல. நம்மளோட கன்னியாஸ்திரி வந்து இங்கே தான் இருக்கும், நம்மளோட மயில் புறாவும் இங்கே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீ பண்ணி விடுறதுக்காண்டி வேணால் நம்ம கேஜிலேருந்து ஓப்பன் பண்ணி விடலாம் மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஃபின்ச்சர்ஸ் பஜ்ஜீஸ்னு வரும்போது நம்ம வந்து ஒரு ப்ரீடிங் கேஜில் போட்டோம்னா ப்ரீடிங் கேஜிலேருந்து திரும்ப வந்து ஒரு காலனி கேஜுக்கு நம்ம மாற்றணும். ஏன்னா வந்து ஃபின்ச்சர்ஸ்னால் நல்லா பறந்தால் மட்டும்தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ப்ரீடிங் கேஜில் இருக்கும்போது எனி டைம் அது இன்குபேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளோடது வந்து ஃபார்ம் கிடையாது, நம்ம ஒரே கேஜ்லேயே வச்சு ரெகுலராக ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பாக பேர்ட்ஸோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால தான் நம்ம ஃபின்ச்சர்ஸ் பஜ்ஜீஸ்னு வரும்போது கண்டிப்பாக நம்ம கேஜ் மாற்றி போட்டு தான் ஆகணும் ப்ரீடிங் கேஜில் வச்சுருக்கும் போது. நான் இப்போ வந்து என்னோடய மீனையும் காட்டுறேன் பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ் டேங்க் வந்தாச்சு. இதில் வந்து மேக்ஸிமம் இதில் அதிகபட்சம் ஜீப்ரா தான் இருந்துச்சு. நிறையா மீன் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு, நிறைய மீன் வந்து பார்த்திங்கன்னா டேங்குக்குள்ளே இல்லை, என்னாச்சுன்னே தெரில. இப்போ இவ்வளோ தான் நம்மக்கிட்ட மீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கி போட்டோம், கௌரான்னு சொல்லுவாங்க இந்த மீன். இது நல்லா பெருசாக வளரும். இதுவும் நம்ம புறா ஒன்றா தான் வாங்கிட்டு இருந்தோம். புறா வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் வந்து இந்த ஒயிட் மாடி ரெண்டும் இதோட சேர்த்து வாங்கணும். இந்த பிளாக் மாடி நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீப்ராவும் இம்போர்ட் பப்பீஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் ஜீப்ரா வந்து க்ரீன் கலரு ஒரு பேர் வாங்கியிருக்கோம், நான் அதையும் காட்டுறேன். அது வந்து தனியாக பாட்டிலில் வச்சுருக்கேன், ஆனால் அது வந்து கொஞ்சம் சைஸ் ரொம்ப சின்னது. நம்மளோட ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இழுத்துருவோம். அதை இதுதான் அந்த ஜீப்ரா. சைடில் காட்ட முடியாது, ஏன்னா சைடில் பாட்டில் வந்து வரி வரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபின்ச்சர்ஸ் ப்ரீடிங் ட்ரை பண்ணுறோம். இது ரொம்ப சின்ன பானை, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல மேபி பெருசாக தெரியலாம், பட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன பானை. நான் இப்போ பானையை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி போகிறேன். நம்ம வேறு ஏதாவது பேர்ட்ஸ் இல்லை ஃபிஷ் ஏதாவது வாங்கணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.